நம்ம எல்லாருக்குள்ளும் இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள். There is Shyam 1, Shyam 2. சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மளுடைய இரண்டாவது நபர் தலை தூக்க ஆரம்பிப்பார். அந்த சூழ்நிலையில் நாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவோம், இல்லை அப்படி வெளிப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். பேதுரு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. இயேசு கிறிஸ்து மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு இருக்கட்டும், சீஷர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்றார். மத்தேயு 16வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனாகிய மேசியா என்று சொல்லி ஆண்டவரை அங்கே வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதே பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் கோபமுள்ள ஒரு பேதுருவாய், காது அறுக்கின்ற ஒரு பேதுருவாய், அதற்கு பிறகு கல்வாரி சிலுவையின் வழியிலே மறுதளிக்கின்ற ஒரு பேதுருவை பார்க்கின்றோம். ஒரே பேதுரு ராக் என்று அழைக்கப்பட்ட அவர் இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவரை அங்கீகரித்தார். ஆனால் அவர் பார்க்கும்போது விழுந்து விழுந்து போகின்ற காரியத்தை பார்க்கின்றோம் பெரியமானவர்களே. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார், 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறாராம், அவர் விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவர். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது God is working in you என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் விழுந்து போகின்றவர்களாக இருக்கும் பொழுது, நான் இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன், முடியவில்லை என்று சொல்லி கதரும் பொழுது பதறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஐ எம் ஒர்க்கிங் இன் யூ. ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறவராய், செய்கையை செய்கிறவராய், உண்டாக்குகிறவராய் இருக்கின்றார். இந்த நிச்சயத்தோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.